ஹாய் ஆல், இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் மெனு கத்திரிக்காய் கறியும் டொமேட்டோ ரசம். ஸோ கத்திரிக்காவை முழுசாகவே ஸ்லிட் பண்ணிவிட்டு போத் சைட்ஸ்லேயும் அதை எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு முக்கால்வாசி வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ரசந்தூள் செய்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய், கொஞ்சம் வெந்தயம், தனியா, இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கத்திரிக்காவை திருப்பி விட்டு நல்லா முக்கால் பாகம் வெந்த பிறகு எடுத்து வச்சுட்டேன் செப்பரேட்டாக. இப்போ இந்த கத்திரிக்காய் கறிக்கு வெங்காயம், ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் தக்காளி வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் கறிக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் செஞ்சிட்டேன். மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுட்டு மிளகாய்த்தூளும் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துட்டு கருக விடாமல் பொறிச்சிட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா வதங்கணும். மூடி வச்சிடலாம். அது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகணும். அந்த வெங்காயம் ஸ்மெல்லு, மிளகாய் ஸ்மெல்லு எல்லாம் போகிற அளவுக்கு குக் பண்ண ஸ்டவ் ஃப்ளேம்லேயே வைக்கணும். இப்போது ரசத்துக்கு புளி, தக்காளி, உப்பு எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், பெருங்காயம் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன், மிளகு, ஜீரகம், தனியா, பூண்டு, காஞ்ச மிளகாய் அந்த பவுடரை எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி அதை சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி சேர்த்து இறக்கி விட்டுடலாம். ஸோ கத்திரிக்காய் மசாலா, அந்த கறி நல்லா வதங்கிட்டதால் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். குழம்பு வைக்கிற அளவு மாதிரி நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, அளவாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு கரம் மசாலா சேர்த்து விடலாம். முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். எல்லாம் சேர்ந்து மசாலா நல்லா கொதிச்சு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் தேவையான ஊற்றி வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு விடலாம். வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொதித்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்ல டேஸ்டியான பிரிஞ்சால் கறி ரெடி.